இந்தியன் பாலிட்டியில் நம்ம என்னென்ன பார்க்குறோன்னா, டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூட் அசம்பிளி, அரசியலமைப்பு எப்படி நம்ம உருவாக்கணும், அது எப்படி தோன்றுனுச்சு, அந்த டாபிக் ஃபுல்லாக பார்க்குறோம் இந்திய அரசியலமைப்பில். ஓகேவா? இப்போ வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூட், எப்படி வந்து அரசியலமைப்பு உருவானுச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்து 1934 வந்து எம்என் ராய் இவரால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐடியா வந்து உருவாக்குனார். கான்ஸ்டியூட் அசம்பிளி நம்மளுக்கு இந்தியாவுக்கு வேணும், அரசியலமைப்புக்கு நம்மளுக்கு வேணும்னு சொன்னது வந்து எம்என் ராய் 1934. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 1935 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் நம்ம இருந்தோம் இந்தியா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் சொன்னிச்சு, இந்திய காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் சொன்னிச்சு, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டியூட்டிவ் அசம்பிளி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்கிட்ட சொன்னிச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து 1938 வந்து நேரு என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்திய கான்ஸ்டியூட் உருவாக்கிட்டீங்க, ஓகே, அது எப்படி அது நேம் வச்சுட்டீங்க, இந்திய கான்ஸ்டியூட்னு இந்திய அரசியலமைப்புன்னு வச்சுட்டீங்க, அது எப்படி அந்த ஆளுங்கள்லாம் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு நேரு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூட் அசம்பிளி எலெக்டட் டு ஆல் த பேசிக் ஆஃப் அடல்ட், எப்படி தேர்ந்தெடுக்கலாம் நேரு சொல்கிறாருனா, எலெக்ட் பண்ணுங்கள், எலெக்ஷன்ஸ் வைங்க, அடல்ட்ங்கிறது வந்து 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களை வச்சு, பீப்புள்ஸை வச்சு நம்ம ஆளை வந்து தேர்ந்தெடுக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு 1938. ஓகேவா? 1940 ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகேவா? அது வந்து டொமினியன் ஸ்டேட்டில் தான் இருக்குது, டொமினியன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எது தேவைன்னா, பூர்ண சுவராஜ்ங்கிற இதுதான் தேவை. பூர்ண சுவராஜ்ங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ட் வேணும் நம்மளுக்கு, இந்தியாவுக்கு வந்து ஃபுல்லாகவே சுதந்திரம் கிடைக்கணும், அதுதான் நம்ம விரும்புகிறோம் பூர்ண சுவராஜ்னு. ஆனால் வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து டொமினியன் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. உடனே நம்ம எதனா பண்ணிட்டோம், வேணான்னு சொல்லிட்டோம். ஓகேவா? 1942 இன்னொன்று மறுபடியும், அதாவது பிரிட்டிஷ்க்கு வந்து செகண்ட் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து இந்தியாட்டேருந்து வந்து சோல்ஜர்ஸ்லாம் இவங்கெல்லாம் தேவைப்பட்டாங்க, ராணுவ வீரர்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? அதனால் வந்து அவங்க இன்னொரு ஒரு டொமினியன் ஸ்டேட்டை அனுப்புனாங்க, அது வந்து ஸ்டாஃபர் கிரிப்ஸ்னு அர்த்தம், ஒரு ஆளை அனுப்பி விட்டாங்க, இது ஒரு கிரிப்ஸ் மிஷன் அனுப்புனாங்க. ஓகேவா? இது வந்து டொமினியன் ஸ்டேட்டாக இருந்துச்சு, பூர்ண சுவராஜா இல்லை, அதனால் நம்ம வந்து அதையும் என்ன பண்ணிட்டோம், வேணான்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து தேர்டு வந்து 1945 வந்து மறுபடியும் கேபினட் மிஷின் ஒன்று அனுப்புனாங்க. ஓகேவா? இதுவும் வந்து டொமினியன் ஸ்டேட் தான், ஆனால் அது ரெண்டு பேருமே நம்ம புரிஞ்சிக்கலை, அது வந்து டொமினியன் ஸ்டேட்டுங்கிறது நம்ம இந்தியக்காரங்க நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை, புரியாமல் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? பிரிட்டிஷ்காரங்கள்டு இந்த கேபினட் ஸ்டேட் வந்து அவங்க சொன்ன மாதிரியே பிளான் பண்ணி பப்ளிஷ் ஆகிடுச்சு, டேட் வந்து மே வந்து 16, 1946. ஓகேவா? அவங்க வந்து டொமினியன் ஸ்டேட்டு தெரிஞ்சு நம்ம வந்து அதை சரியாக புரிஞ்சிக்கலை, புரிஞ்சிக்காமல் அதை வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அந்த டொமினியன் ஸ்டேட்டை. அது வந்து 1946 மே மாதம் 16 வந்து பப்ளிஷ் ஆனிச்சு. இந்த வந்து கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து இது வந்து எப்போ உருவானுச்சுன்னா, நவம்பர் வந்து 1946. இதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து, அந்த உருவான இந்திய அரசியலமைப்போட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னென்னா 389. ஓகேவா? அதில் வந்து 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியன், அதாவது அந்த ஹெட்டு, அந்த 296 உள்ள அந்த ஹெட்டு வந்து பிரிட்டிஷ் ஆளுங்க தான் இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 93 வந்து பிரின்ஸ்லி வந்து ஸ்டேட்டு, அது ஸ்டேட் வைஸாக பிரிச்சுக்கிட்டாங்கிறாங்க. இந்த சீட்ஸ் வந்து அலகேட் வந்து பீப்புளை வச்சு தான், நம்ம பாப்புலேஷன்ஸ் வச்சு தான் அலகேட் பண்ணுறோம், எப்படி வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது வந்து ஒரு சீட் வந்து ஒரு சீட்டுக்கு எப்படின்னா, 1,000,000 ஆளுக்கு வந்து 1,000,000 ஆள்லேருந்து பீப்புள்ஸ்லேருந்து ஒரே ஒரு பீப்புள் எடுக்கிறாங்க, அந்த கேட்டகரியில் தான் வந்து இது செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சீட் வந்து எப்படின்னா, முஸ்லீம்ஸ், இந்து, ஜென்ரல், சிக்ஸ், இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இதிலே இன்க்ளூட் ஆயிடுது. இதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூட் அசம்பிளி. 389 ஸ்ட்ரென்த் இருக்குது, அதில் 296 வந்து பிரிட்டிஷோடு இருக்குது, இன்னொன்று வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, 1,000,000 ஆளுக்கு வந்து ஒரு பீப்புளை செலக்ட் பண்ணுறாங்க இதான். ஓகேவா? இது வந்து முஸ்லீம்ஸ், இந்து, ஜென்ரல்ஸ் எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ் ப்ரிவிஸ் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட், பிரிட்டிஷ் வந்து எப்படின்னா எடுக்குதுன்னா வந்து கான்ஸ்டியூட் வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு ஒரு சிங்கிள் ஓட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஒற்றை வாக்குன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அது மாதிரி மெத்தடில் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 93 ஸ்டேட்ஸ் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கிங் இருப்பாங்க, அதாவது என்ன சொல்லுதுன்னா நவாப் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு. இப்போ ஹைதராபாத்னா அங்கே ஒரு நவாப்பு, தமிழ்நாடுனா அங்கே ஒரு நவாப்பு, அந்த நவாப்பை வந்து ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒற்றை வாக்குமெல்லாம் ஒவ்வொரு இந்த மாதிரி 93 ஸ்டேட்ஸ் வந்து எடுப்பாங்க, பேலன்ஸ் வந்து 289 வந்து மக்களால் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து ஒர்க்கிங் வந்து எப்படிங்கன்னா, ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து இந்த அசம்பிளி வந்து 1946 வந்து டிசம்பர் 9 வந்து இது வந்து அந்த அசம்பிளி வந்து கொண்டு வராங்க. இது வந்து முஸ்லீம் லீஜன்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. இது வந்து டைரக்டாக டெம்பரரியாக யாரை யூஸ் பண்ணாங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை தான் ஃபஸ்ட்டு டெம்பரரியாக அந்த இதுக்கு இந்திய அரசியலமைப்புக்கு வந்து யாரை போடுறாங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக யாரை போடுறாங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் போடுறாங்க. ஓகேவா?
இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.